இன்சோமினியா. இன்சோமினியான்னு என்ன? தூக்கமின்மை. தூக்கமின்மை எதனால வருதுன்னு பாக்கணும். எதனால வருது? யூபிஏஜி ஃபேக்டர், கவலை, பொரிஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால. அடுத்து வந்து தேவையில்லாத எண்ணங்கள், எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, தேவையுள்ள பயம், தேவையற்ற பயம், இது மாதிரி இருக்கிறதுனால வரும். தேவையுள்ள பயம் சொன்னா எது உண்மையிலேயே ஏதாச்சும் பிரச்சனை பயப்படா சொல்ல தேவையற்ற பயம் இருக்கும். ஏதோ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க வந்து சுனாமியை பத்தி பார்த்துட்டு சுனாமி வந்துருமோ நினைச்சு தூங்கப்படுகிறாங்க. பட் என்ன கேட்டீங்களா, சுனாமி வந்துச்சுன்னா யார் பயப்படணும்? கடற்கரையில் பக்கத்துல இருந்து பயப்படணும். கடற்கரையில இருந்து 50 கிலோமீட்டர் அப்பால இருக்கிறவங்க தேவையில்லாம பயந்துகிட்டு தூக்க வர மாட்டேங்குது சொல்றாங்க. இன்னும் அவர் எஜுகேட்டட், அவர் எம்எஸ்சி எம்பில் படிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு அறியாமையினா தூக்கம் இல்லாம வருது. இப்ப இந்த தூக்கத்தை போக்குவதற்கு முதல்ல கவுன்சிலிங் மஸ்ட், எதுனாலும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணிட்டு அவங்க என்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? யாருக்குதான் பிரச்சனை இல்ல? வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதான் மனுஷன் இருக்கலாம். ஒன்னு என்ன பண்ணணும், குழந்தையா இருக்கணும், அது கூட பால் குடிக்கணும்னு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அடுத்து வந்து சைக்காலஜிக்கலா டிப்ரெஷன் ஆகி மென்டல் ஆயிடுறாங்கல்ல, பைத்தியம் முடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவலை கிடையாது. எல்லாம் கவலை கதை செய்யும், எல்லாரும் பிரச்சனை பிரச்சனையோட தான் வாழணும், அதெல்லாம் சமாளிக்க கத்துக்கணும், அதை சவாலை ஏத்துக்கணும், ஒரு பிரச்சனை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவாலா இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம், இது எப்படி எப்படி நம்ம பண்ணணும், எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு அடுத்து அவங்க எப்ப தூங்க போறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு முன்னாடிக்க சீமை சாமந்தி பூன்னு ஒன்று இருக்குது. சீமை சாமந்தி பூ பாத்துருக்கீங்களா? வெள்ளை கலர் இருக்கும், மஞ்சள் இருக்கும். அதை வந்து டீ மாதிரி வச்சு 10 மணிக்கு படுக்க போறாங்கன்னா ஒரு 9:30 போல ஒரு கப்பு டீ சாப்பிட்டுக்கணும். அதை சீமந்தி சீமை சாமந்தி பூல வந்து டீ கப்பு சாப்பிட்டுக்கணும். சீமை சாமந்தி பூ அதுல டீ சாப்பிட்டுக்கணும். அதை டீ மாதிரி பார்த்து பாத்தீங்கன்னா அதை டைஜஸ்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தூக்கத்தையும் வர வைக்கும். அது இல்லாம இங்க வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் பாருங்க, தேவைப்பட்டால் வெளிப்பக்கம் அதுல இருந்து ஒரு சூன் மேல ஒரு சூன் பக்கவாட்டில் எக்ஸ்ட்ரா 9 இருக்கும். சோ இது இதையும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னால, நீங்க அக்குபஞ்சர் படிச்சிருந்தீங்கன்னா, முறையா படிச்சிருந்தீங்கன்னா, இதை போட்டீங்கன்னாலே நல்லா இந்த புள்ளிகளை வந்து மேல் நோக்கி போடணும். எக்ஸ்ட்ரா 8 மேல் நோக்கி, அங்க எலும்பு இருக்கும் இல்லையா, எலும்பு அதெல்லாம் மேல் நோக்கி போடணும். இங்க எலும்பு இருக்கிறதுனால இந்த ஸ்கல் ஏரியாவில போட்டுக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஸ்கால்ப்ல போடணும் இல்லையா, ஜஸ்ட் தொட்டு வச்சா போதுமானது. இந்த டியூட்டியை போட்டு டியூட்டியை நோக்கி இப்படி 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 போடணும். டியூட்டியை நோக்கி 4 புள்ளிகளையும் போட்டோம், போட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நல்லா உங்க கவுன்சிலிங் போயிட்டு நல்லா தூக்கம் வரும். இல்ல நான் அக்குபஞ்சர் படிக்கல, நான் என்ன பண்றது, நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த தூங்குறீங்க பாருங்க, டீவி போட்டீங்களா, இத வந்து மேல அந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லேசா தட்டிக்கணும். ஓகேயா? இது வர்மத்துல வவந்து கொண்டை கொள்ளை வருமனு பேர். இத 108 தடவை நீங்க தட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்லா தூக்கம் வரும். சோ அதுவும் இல்ல அப்படி இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா, சுண்டு வரல், இந்த சுண்டு நகக்கன் முகத்துல 108 தடவை அழுத்திக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 708 தடவை அழுத்திக்கணும். அல்லது இந்த பக்கம் காது மடல் இருக்குல்ல, அங்க இருந்து பின்னோக்கி 108 தடவை நீங்க வந்து அழுத்திக்கணும். அப்ப 3 வந்து சொல்லிக்கலாம், உங்களை அறியாமே சொல்லிருக்கீங்க, நல்ல சவுண்ட் ஸ்லீப் வரும். ஓகேயா? மனசு அதனால தூங்கிட்டீங்கனால மனக்கவலைகள் எல்லாம் போயிடும், எல்லாத்தையும் சாதிச்சிருவோம், எதுவும் பிரச்சனையை வந்து சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப தூக்கங்கிறது வந்து நம்ம மிக மிக முக்கியமானது. இப்ப தூங்கினதான் பிரெயின் வந்து அடுத்த நாளைக்கு என்ன வேலை பார்க்கணுங்கிறத வந்து முடிவு பண்ணும். ஓகேவா? அப்ப வந்து அந்த டிப்ரெஷன் இருக்கும், மனச்சோர்வு வரும், மன டென்ஷன் ஆகும், பிபி ரைஸ் ஆகும் தூக்கம்னு சொன்னா. அப்ப தூக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதை வந்து ஹேண்டில் பண்ற இந்த மாதிரி முறைகள் தான். என்ன சொன்னேன், சீம சாமந்தி பூ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், படுக்க 10 மணிக்கு 6 மணி நேரத்துக்கு. அடுத்து வந்து சொன்னேன் இந்த D20 எக்ஸ்ட்ரா 6
எக்ஸ்ட்ரா சிக்ஸ் எக்ஸ்ட்ரா செவன் எக்ஸ்ட்ரா எயிட் எக்ஸ்ட்ரா நைன் போடலாம் சொன்னேன். அடுத்து வந்து இந்த வரல 108 தடவை அழுத்தலாம் சொன்னேன். இந்த இடத்துல 108 தடவை அப்படியே அழுத்திக்கணும் சொன்னேன். இந்த புள்ளிக்கு பேர் என்ன சொன்னேன், கொண்டை கொல்லி, கொண்டை கொல்லி வர்மத்தில் சொன்னேன். அதை பண்றதுனால நல்லா தூக்கம் வரும் சொன்னேன். அல்லது இந்த காது பின்னோக்கி 1 2 3 4 மாதிரி அழுத்தக்கணும். இப்படி எல்லாம் அழுத்தினதுனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், மனசு நல்ல சாந்தி அடையும், நல்ல சாந்தி அடையும், நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உடவில் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலிகள். இது வந்து எக்ஸ்ட்ரா சிக்ஸுங்கிற பாயிண்ட்டு. இது வந்து டியூ 20 இருக்கு இல்லையா, டியூ 20 வந்து தலையுடைய உச்சந்தில் இருக்குது. இந்த ஆண்டியர் ஹேர்லேருந்து 5 சூன் 4 விரல் 2 கட்டை விரல் மேலே இருக்குது. அதுலேருந்து 1 கட்டை விரல் மேலே ஒட்டு, 1 கட்டை விரல் கீழே, 1 கட்டை விரல் பக்கவாட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் நயன் சுண்டி விரலுடைய நகத்தினுடைய உள்பக்கம் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து நம்ம அதில் அழுத்தம் கொடுத்தப்போ நல்லா தூக்கம் வரும். இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டு இதயத்தை வலுவூட்டுவதற்காகவும் இதயத்தை சாந்தப்படுத்துவதற்காகவும் உள்ள புள்ளி. இதை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த எக்ஸ்ட்ரா சிக்ஸையும் ஹெச் நயனையும் நல்லா அழுத்தம் கொடுப்பேன், நல்லா அழுத்தம் கொடுப்பேன், நல்லா தூக்கம். நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னுலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.